வணக்க நண்பர்களே, கோவையில் நடந்த விவசாய விழிப்புணர்வு கூட்டத்தில் இவருடைய பேச்சை கேட்டு மிரண்டு போன மக்கள் என்ன சொன்னா தெரியுமா? இதை பத்தி தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து ஃபேஸ்புக்ல பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க பார்த்துருக்க பேஜை வந்து லைக் பண்ணுங்க. கூடவே அந்த ஃபாலோயிங் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட சேனல் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நீங்களும் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம அந்த வீடியோக்குள்ள போலாம். கோவையில் நடந்த விவசாய விழிப்புணர்வு கூட்டத்தில் ஒரு பெண்மணி கேட்டார், மயில்கள் பெருகி பயிரை அழித்து வருகின்றன, வனத்துறை என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று. அதற்கு பதிலளித்தார் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த அனுபவம் உள்ள ஒரு நபர். முன்னொரு காலத்தில் அதிகமில்லமா, சுமார் 30 வருடங்களுக்கு முன்புதான் கிராமங்கள் இட்டேரிகளால் இணைக்கப்பட்டிருந்தன. இட்டேரி என்பது கொங்கு நாட்டு சொல். இருபுறமும் அடர்ந்த வேலி, நடுவில் ஒற்றையடி பாதை அல்லது மாட்டு வண்டி தடம், இதுவே இட்டேரி என்று இங்கே அழைக்கப்படும். மற்ற ஊர்களில் என்ன பெயர் என்று தெரியவில்லை. இந்த இட்டேரி என்பது ஒரு தனி உலகம். இதை நான் இட்டேரி எக்கோசிஸ்டம் என்று அழைப்பேன். கள்ளி வகைகள், முள்ளுச்செடிகளுக்கு இடையே வேம்பு, மஞ்சக்கடம்பு, நூனா, புரசு போன்ற மரங்கள், நொச்சி, ஆடதொடை, ஆவாரம் போன்ற செடி வகைகள், பிராண்டை, கோவை போன்ற கொடி வகைகள் மற்றும் பெயர் தெரியாத எண்ணற்ற முற்பூண்டுகள் நிறைந்திருக்கின்றன. இவை உயிர் வேலியாய் விவசாய நிலங்களை காத்து வந்தன. இங்கு எண்ணற்ற உயிர்களும் வாழ்ந்து வந்தன. கரையான் புற்றுகள், எலி வகைகள் நிறைய காணப்படும். நிலமும் ஈரமும் இலை குப்பைகளும் எப்போதுமே காணப்படுவதால் எண்ணற்ற பூச்சி இனங்களும் காணப்படும். இவைகளை உணவாகி கொள்ள வண்டுகள், நண்டுகள், பாம்புகள், பாப்பிராண்டிகள், உடும்புகள், ஓணான்கள், கோழிகள், குருவிகள், ஆந்தைகள், இப்படி பல உயிர்களுமே இவற்றை உணவாக்க கொள்ள பாம்புகள், பருந்துகள், நரிகள் போன்றவையும் இருந்தன. மனிதர்களுக்கு கோவப்பழம், கள்ளிப்பழம், சூரிப்பழம், பிராண்டை பழம் போன்ற சுவையான கனி வகைகளும், கோவக்காய், காலக்காய், பிராண்டை, சிகை கொழுந்து என சமையலுக்கு உதவும் பொருட்களும் மூலிகைகளும் கிடைத்தன. ஏன், இன்று பனமலை பொழியும் கண்வழி பூக்கள், காய்கள் வேலியில்தான் ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக படர்ந்திருக்கும். இங்கே பலருக்கும் பள்ளி பருவத்தில் விடுமுறை நாட்களில் ஓணான் கண்டால் ஓட ஓட விரட்டி, பாம்பராட்டி கண்டால் பாவம்னு விடு என்று ஓணான் வேட்டைக்கு போன அனுபவம் கண்டிப்பாகவும் இருக்கும். இந்த வேலியில் வளர்ந்த எண்ணற்ற குருவிகள், ஓணான்கள், தவளைகள் பயிர்களை சேதப்படுத்தும் பூச்சிகளை அழித்துளித்தன. பாம்புகள், ஆந்தைகள் எலிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தின. பறவைகளின் எண்ணிக்கையை பாம்புகளும் வல்லூறுகளும் கட்டுப்படுத்தின. பாம்புகளின் எண்ணிக்கையை மயில்கள் கட்டுப்படுத்தின. மயில்களின் எண்ணிக்கையை நரிகளும் காட்டு பூனைகளும் கட்டுப்படுத்தின. ஆனால் இன்று விவசாய நிலங்கள் வீட்டு மனை ஆனபோது இந்த வேலிகளும் அழிந்தன. வண்டி தடங்கள், தார் சாலைகள் ஆனபோது இட்டேரிகள் மறைந்தன. கொஞ்சம் நஞ்சம் மிஞ்சம் இருக்கும் விவசாய நிலங்களுக்கும் உயிர் வேலியை அழித்து காக்க குருவி கூட கூடு கட்டாத கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டன. இதனால் எண்ணற்ற உயிர்களும் வாழ இடமின்றி போனது. அதில் முக்கியமானது குள்ளநரிகள். இவை மயில்களுக்கு முக்கியமான எதிரிகள். இவை மயில்களின் முட்டைகளையும் குஞ்சுகளையும் தந்திரமாக கவர்ந்து உணவாக்கி கொள்ளும். இவற்றை நாம் எங்கும் காண முடியவில்லை. காடுகளில் மட்டும் ஓரிரு இனங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்படுகின்றன. விளைவு, மயில்களின் எண்ணிக்கை பன்மடங்கு பெருகிவிட்டன. நாம் விதைத்தது நாம் அறுவடை செய்கின்றோம். நாம் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பல்லுயிரம் பற்றி குழந்தைகளிடமே பாடம் இருக்கின்றோம். ஆனால் பள்ளிக்கு செல்லாத நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் பல்லுயிர் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் வகையில் உயிர் வேலிகள் அமைத்தனர். நமக்கு பல்லுயிரம் பற்றி என்ன தெரியும்? உலக அரசியல் தெரியாமல் சாதி அரசியல் பேசிக்கொண்டு குரங்கு வித்தைகள், கேளிக்கைகள், ஆடம்பரம் இவற்றிற்கு பண செலவு செய்து கொண்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள், பன்றிப்பால், சாக்கடை குடிநீர் இவற்றை உண்டு அடுத்தவர்கள் அனுப்பும் கேளிக்கை செய்திகளை பகிர்வதை தவிர வேறென்ன செய்யும்? தமிழர்களின் பண்பாடும் வரலாறும் தெரியாத அளவிற்கு நம் வளர்ச்சி உள்ளது. கொள்ளிக்கட்டையால் சொரிந்து கொண்டால் புண்ணாகத்தானே செய்யும். மயில்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் மீண்டும் உயிர்வேலி முறைக்கு மாறுங்கள். இல்லையேல் இழப்புகளை அனுபவிக்கத்தான் வேண்டும். நன்றி என்று தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டார்.
இந்த பெரியவருடைய பேச்சை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க, முடிந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.